வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நம்மளோட செம்பருத்தி டீ போடுறதுக்காக நம்மளோட செடியில் வந்துட்டு செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இன்னொரு பூ இங்கே இருக்குது, இதையும் எடுத்துப்போம். இந்த செம்பருத்தி டீ பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய, இதயத்துக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய, உடல் உஷ்ணத்தை குறைச்சிடும், அதே சமயத்தில் நமக்கு இரத்த அணுக்கள் உற்பத்திக்கும் பயன்படக்கூடியது. இந்த செம்பருத்தி டீ எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய காம்பு அதுபோல் மகரந்தம் அதெல்லாம் நீக்கிட்டு வெறும் இதழ் மட்டுமா எடுத்திருக்கோம். கூட வந்துட்டு நம்ம மல்லி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து டீ காஃபி ரொம்ப குடிக்க மாட்டேன், எனக்கு டீ வந்து பிடிக்காது. மோஸ்ட்லி பால் தான் குடிப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரியான ஏதாவது டீ குடிப்பேன். இந்த மாதிரி டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து செம்பருத்தி டீ குடிக்க போகிறேன். நாட்டு சக்கரை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான செம்பருத்தி டீ போட்டு குடிங்க. சித்தர்கள் வணக்கம். இந்த ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கலரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பட் வந்து மூலிகை டீன்றனால ஸ்மெல் ஏதோ வந்து ஒரு மாதிரி கசப்பாக ஏதோ இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக, நல்ல டேஸ்டியாக, ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான டீ தான் இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பூ இருந்தால் கூட போதும் நம்ம செம்பருத்தி டீ போடுறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீ, உங்களுக்கும் பிடிக்குதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்தர்கள் வணக்கம்.